ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு டூர் தான் பண்ண போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நம்ம பேஸ் கீழே போய் காமிக்க, வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். கீழே போய் கூட ஃபஸ்ட்டு டேரெக்டாக உடச்சி கீழே போய் கூட வெயிட் பண்ணுங்கள். சரி, கீழே வந்தாச்சு. இதான் நம்ம சுகர் கேன் ஃபார்ம் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் புக் பண்ணுறதுக்காண்டி. இதான் என்னோட செஸ்ட்டு, எல்லோரும் எடுத்துகிட்ருக்காங்க, அதான் டோன்ட் டேக்கிங் போட்டேன். இதான் என்னோடய ஸ்டார்டர் பேஸ் பார்த்துக்கோங்க. காமெடி இருக்கோ, பரவாயில்ல, இருக்கட்டும், ஏன் பேரெலாம் இருக்குது. இதான் செஸ்ட்டு, உள்ளே அந்தளவுக்கு எதுவும் இருக்காது, ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாள் தான் இருக்கும். சரி, ஓகே. சரி, இப்போ நான் சுற்றி காமிக்க என்னெல்லாம் பார்க்க வச்சுருக்கேன், எனக்கு அதை கொடுத்து போவோம். இங்கே தான் வாட்ரு, பரவாயில்ல. இதே பார்த்திங்கன்னா கவு, ஏ கோழி எப்படி உள்ளன்னு சொல்லிடல, பார்த்துக்கோங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். ஆடு எல்லாம் டை வச்சு தான் ஆடுக்கெல்லாம் கலர் கொடுத்துருக்கேன். சரி, பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக ஜாங்க் லேண்டன் நான் தான் வச்சேன். பம்ப்கின் ஃபார்ம் வச்சுருந்தேன். இது என் ஃப்ரெண்டு கட்டின வீடு, நூபு தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணான். ஊர் என் ஆடை கொண்டு எடுத்துக்கிட்டான் ஷேர் பண்ணாமல். சரி, கேம்ப் ஃபயர் நல்லாயிருக்கா, சூப்பர் கேம்ப் ஃபயர். பார்த்தீங்கன்னா இந்த இதான் பம்ப்கின் ஃபார்ம், பார்த்துக்கோங்க. பம்ப்கின் அங்கே என் ஃப்ரெண்டு வீடு கட்டிக்கிட்டுருக்கான், சாப்பான். ஓகே, இது வீட்டு, நான் எல்லாம் நான் தான் பண்ணேன், இதை யார் பண்ணான்னு தெரில. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இது கேரட்டு, வீட்டு கேரட், இது பொட்டேட்டோ, பொட்டேட்டோவில் இன்னும் பிளான் பண்ணணும். இது ஃபுல்லாக சுகர் கேன் தான் பின்னாடி. சுகர் கேன் நல்லாயிருக்கா, அப்படி சுகர் கேனில் அப்படி ஓனால் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது. நான் சும்மா தான் ஓடி காமிக்கேன் சுகர் கேன் ஃபுல்லாக. இது இதான் எபிசோடு ஒன்று, போன எபிசோடு ஏற்கனவே எடுத்தேன், டெலீட் ஆகிடுச்சு, அதனால தான் இதான் எபிசோடு ஒன்று. பரவாயில்ல, இருக்கட்டும், இங்கே யாரோ வீடு கட்டி கொண்டு போய் பார்ப்போம். பரவாயில்ல, நல்லாயிருக்கு, இன்னும் எதுவும் பண்ணல நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் எதுவும் பண்ணல. சரி, அங்கே ஏதோ இருக்குது, போய் பார்ப்போம். ஃப்ரிட்ஜு தானே அது? ஆமாம், ஃப்ரிட்ஜு தான், ஃப்ரிட்ஜு பின்னாடி வீடு மாதிரி இருக்குது. உங்களுக்கு எதாவது நல்லது அதை தெரியும்னா சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு, சூப்பர். என்ன வச்சுருக்கான், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. சரி, கிளம்பிடுவோம். நம்ம மாடெல்லாம் கொல்லணும், லெதர் தேவைப்படுது புக் செல்ஃப் காண்டி போட்டோம். பரவாயில்ல, கிடச்சிருக்கு ரெண்டு லெதர், கிடைக்கல. சரி, கிளம்பிடுவோம். சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்தா இவன் தான் ஆன்லைன் வந்துட்டான், என் ஃப்ரெண்டு, வெல்கம் பேக்னு போட்டேன், அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டான். சரி, இங்கே கட்டிகிட்டு இருந்த ஆளை காணும், எங்கே போனான்னு தெரில, இந்த பின்னாடி இருக்கான்னு நினைக்கேன். சரி, ஏதாட்டி சும்மா அடிச்சு விடுமா, அக்சி ரைட் பண்ணும், அவன் பார்க்குறதுக்குள்ளே பண்ணிட்டு ஓடிடணும், பண்ணிடும், ஏதோ பார்த்துட்டானே ஓடிடுவோம், நல்ல வேலை பிடிக்கும் இல்லாமா. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம கடையில் ஏதாச்சும் சேல்ஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். சும்மா பொட்டேட்டோ ஷாப்பு, இங்கே தான் என் பொட்டேட்டோலாம் எடுத்து குக் பண்ணி போட்டேன், பார்த்துருவோம். எங்கப்பா, ஒருத்தன் கூட வாங்கலை, சிறப்பு, ஒருத்தன் கூட வாங்கலை. சரி, இங்கே என் ஃப்ரெண்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் கட்டிக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணான்னு பார்ப்போம். எங்கப்பா குக் பண்ணுறான்னு நினைக்கேன், ஆட்டையை போட்டுருமா? சரி, ஆட்டையை போட்டுருவோம், பரவாயில்ல, வச்சிருவோம். சரி, வச்சுருவோம். எங்கப்பா பார்த்துட்டானே, பார்க்கலையோ, திருப்பி தொட்டு பார்க்க எடுத்துருக்கோமா இல்லையா? சரி, கொஞ்சோண்டு கொடுப்போம், இந்தா வச்சுக்க, எடுக்க மாட்டேங்கானே, எட்ரா அடிப்போம். நான் பார்த்துட்டான், ஒரு டார்ச் வச்சிருவோம். சரி, நல்லா இருக்கு, மேலே கீழே டயர்ட்டு, மேலே கிரனேடு பாலிஷ்டு, இவன் லாமா கொண்டுட்டுருக்கான். இது என் ஃப்ரெண்டு வீடு பார்ப்போம். இதில் பார்த்தீங்க, எல்லோரும் என் ஃப்ரெண்டு கிடையாது, சும்மா ஜாயின் பண்ணுவா, ரூம்மேட்டா என்ன சொல்கிறான், ஒன்றும் புரியும். நல்லா இருக்கா, நல்லா பண்ணி வச்சுருக்கானே, பரவாயில்ல, படி நல்லா இருக்குல்ல? ஆமாம், படி நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே, இந்த ஃபென்ஸை எடுத்துகிட்டு காபிள் ஸ்டோன் வால் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, அப்படியே கிளம்புவோம். ஐயோ, என்ன விசாரிச்சிட்டோம், ஓகே, ஓகே, டன், போகலாம். ரைட், வேற என்னது, பார்த்துக்கோங்க, ப்ராப்ஸ் ஹவுஸா, போர் அடிக்க என்ன பண்ணலாம், இங்கே யார் கிரேவல் இப்படி வச்சது? அதான் பார்த்தீங்கன்னா என்சாண்டிங் டேபிள், டைமண்ட் பிக்கேக்ஸ், மைனிங்கில் போன 5 டைமண்ட் கிடச்சிது, ஒரு பிக்கேக்ஸும் ஒரு என்சாண்டிங் டேபிளும் பண்ணியாச்சு. ஆர்மரெலாம் கழட்டி வச்சுக்கிடும், அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே கம்போஸ்டர் நான் தான் வச்சேன் சும்மா. இப்போ மைனிங் ஏரியாவுக்கு போவோம், மைனிங் ஏரியாவுக்கு போகிறேன். போய் அங்கே தான் டைமண்ட் கிடச்சிது, மைனிங் ஏங்கப்போம், நல்லா இருக்குல்ல. கீழே போவோம், கீழே போய் ஐயன் வச்சுருந்தேன், அதை மறக்காமல் எடுத்துகிட்டு மேலே வந்துடும்.
நான் இவ்வளோ மெதுவாக போகிறான். சரி போட்டோம், ஆதார் கைட் பண்ணும். ஓகே இங்கே தான் அஞ்சு டைமண்ட் மட்டும் கிடச்சி பரவாயில்ல கிடச்சிருச்சு. அடுத்த எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன் பண்ணலான்னு. நெதர் போர்டர் பண்ணலாம், கொஞ்சம் அயன் எடுத்துக்கிடுவோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே பரவாயில்ல, நிறையா அயன் இருக்கு. இயர்னு போடுறான், எதுக்கு போட்டிருக்கான் அந்த இடத்துல. சரி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம், டார்ச் ஒன்று வச்சிருவோம். இந்த ட்ரிட்டாக இருக்குது, ஜோம்பி ஸ்பான் ஆகிடக்கூடாது. சரி மேலே போவோம். ரொம்ப மெதுவாக போவோம், அதனால் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ மேலே போவோம். ரூம்மேட்டுன்னு போடுறான், எதுக்கு அப்படி போடுறான் தெரிலையே. ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கான் பிளாக்ஸு, பார்ப்போம். ரூஃப் கட்டுறான்னு நினைக்கிறேன், ரூஃபை கொஞ்சம் அழகுப்படுத்துகிறான். சரி பரவாயில்ல பண்ணட்டும், நம்ம கிளம்பிடுவோம். போர்ட்டல் பண்ணலான் இருக்கேன். இங்கே பின்னாடி வீடு கட்டிகிட்ருக்கேன், அந்த சிஸ்டில் ஒன்றுமே இருக்காது, சும்மா தான் வச்சுருக்கேன். இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கான், எனக்கு ஆடுன்னு கட்டுறேன்னு நான் வைத்தேன். அப்புறம் ஜோ ஆள் கட்டினான். சரி கொஞ்சம் மரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம புக் செல் பண்ணிடுவோம். ஓகேவா, சரி பார்த்தீங்கன்னா மரத்தை எடுத்தாச்சு. இப்போ அந்த சேப்ளிங்கை பிளான் பண்ணிடுவோம், ஏன்னா வீடு பக்கத்தில் ஒரு மரமும் இல்லை, அங்கே வரைக்கும் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. வளருமா தெரிலையே. சரி பண்ணிட்டு போவோம் காட்டி. ஓகே இப்போ புக் செல் பண்ணுவோம். லெதர் இருக்குது, வுட்டு தான் வேணும். ஓகே பண்ணிடுவோம். இதில் ஏதாட்டு இருக்கா? ஆ சரி இருக்குது, ஒன்றும் ஆக்கிடுவோம். சரி கிராஃப்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. சரி ஓகே இப்போ நம்ம புக் செல்ஃப் பண்ணலாம். பேப்பர் கிராஃப்ட் இது வேண்டாம், புக் செல்ஃப் எங்கே இருக்கு? ஆ புக் பண்ணிக்கிடும், அப்போ தான் வரும். புக் செல்ஃபு ஒன்று தான் பண்ண முடியுமா? சரி ஒன்று பண்ணிக்கிடுவோம். இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்க? சரி இதில் வச்சு விட்ருவோம், இங்கே அப்போ. ஓகே வச்சாச்சு, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நல்லதாக அதாட்டி கிடைக்குதா? பரவாயில்ல, சில்டேஸ் தான் கிடைக்கி. சரி பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல பண்ணிக்கலாம். ஃபார்ச்சூன் போடலான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு கொடுக்கன்ட்ருக்கான். பிறகு ஃபார்ச்சூன் த்ரீ வாங்கி போட்டுக்கலாம். சரி இப்போ போய் மாப் ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன். சரி பார்த்தீங்கன்னா மாப் ஃபார்ம் பண்ணுவோம், எக்ஸ்பி தேவைப்படுது, என்சான்மெண்ட்ஸ்லாம், அதனால மாப் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என் ஃப்ரெண்டு சொன்னான், சரி மாப் ஃபார்ம் பண்ணுவோம், ஸ்டோன் பிரிக்ஸ்லாம் ஸ்டோன்லாம் வாங்கி பண்ணிட்டுருந்தேன். பண்ணி ஃபஸ்ட்டு சரி பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் கூட. பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நெதர் போர்ட்டல் பண்ணலான்ட்ருக்கேன். நெதர் போர்ட்டல் இந்த லாவா எடுத்து இந்த வாட்டரில் அப்படியே ஊற்றி விட்டோம்னா அப்சிடியன் நம்ம வரும். டைமண்ட் பிக்கக்ஸ் வச்சு தான் மைன் பண்ணிக்க முடியும், என்னால் டைமண்ட் பிக்கக்ஸ் வச்சு அப்சிடியன் பண்ண போகிறேன். சரி பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் எடுத்துகிட்டு அப்சைடு ஃபுல்லாக எடுக்கலாம். சரி அதுலேயும் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிடுவோம், நீங்கள் வரமாட்டிக்கலாவா? ஆ ஓகே எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு வாட்டர் எடுத்துருவோம். சரி வாட்டர் எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ணிடுவேன். அப்சைடுலாம் எடுத்து நெதர் போர்ட்டல் பண்ணிட்டேன், பார்க்க காமெடியாக இருக்கோ. இது நெதருக்கு போய் நம்ம மாற்றிடுவோம், நல்லாயிருக்கா டிசைனு, காமெடியாக இருக்கோ. பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. சரி நெதர் போமா? ஆண்டா பரவாயில்ல, பரவும். ஃபோர்ட்ரஸ் வேறு கண்டுபிடிக்கணும், பார்க்க நல்லா இருக்கா. லேண்டன்லாம் வைக்கணும் அதில், சோல் லேண்டன் பிறகு வச்சுக்கலாம். சரி காய்ஸ்
பின்னாடி தெரியுதா, பின்னாடி பார்த்தீங்களா, அதான் மாப் ஃபார்ம்னு காபிள் ஸ்டோன்லாம் எடுத்து அதை உருக்கி ஸ்டோன் பிரிக்ஸ் பண்ணி பண்ணியாச்சு. அதில் மேல் மட்டும் ரூஃப் போடணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ் ப்ரீடர் ஃபார்ம் பண்ணிடுவோம். ப்ரீடர் ஃபார்ம் அது பண்ணிவிட்டு வில்லேஜர்லாம் வச்சு ட்ரேடிங் ஹெல்ப் பண்ணணும். பிறகு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.